புஷ்டீர் மகாவோம் புஷ்டீர் மகாவோம் மாத்திரே மகாவோம் பிராந்தீர் மகாவோம் ஜீர் மகாவோம்.
சமர்ப்பராமி. பாதத்தை கூடிய வணங்கலாம். ஆகவே அவருடைய அருள் இல்லாமல் நாம் இந்த
மண்டுலகத்திலே வாழ முடியாது. ஆகவே இறைவனுடைய இறை சக்தி எங்களுக்கெல்லாம் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும். நாமெல்லாம் இந்த மகா கும்பாபிஷேகம் போன்ற கைங்கரியங்களை தர்ம காரியங்களை செய்வதனாலே புண்ணிய பேற்றினை பெறலாம். அடுத்த பிறவி எங்களுக்கு ஒரு நல்ல பிறவி கிடைக்கும் என்பதிலே இதுவித ஐயமும் இல்லை. அந்த வகையிலே இங்கே நடைபெறுகின்ற ஒவ்வொரு கிளியனிலும் அனைவரும் இந்த ஊரில் இருக்கின்ற மக்கள் சரி, பிற இடங்களிலே இருப்பவர்கள் சரி, இங்கே வருகை தந்து இந்த கிளியனெல்லாம் நாங்கள் பார்த்தால்தான் எங்களுக்கு அதனுடைய பலன் பரிபூர்ணமாக கிடைக்கும். அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த சிவத்ரவியம் என்று சொல்லப்படுகின்ற பணத்தினை 11 பாகமாக பிரித்து அதை எதற்கு எதற்காக இத்தனை பாகம் செலவழிப்பதென்று இங்கே சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அந்த 11 பாகத்திலே 3 பாகம் இந்த மகா கும்பாபிஷேக யாகசாலைக்காக வகுக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது பாகத்திரியம் என்ற 3 படங்களை அவர்களிடத்திலே கொடுத்து விட்டோம். அபிஷேகார்த்தம் பாகமேகம், அதாவது இந்த இங்கே நடைபெறுகின்ற இந்த மகா கும்பாபிஷேகத்திலே அபிஷேகத்துக்காக பாகமேகம் இங்கே கொடுக்கப்படுகின்றது. ஆச்சாரிய பாகமேகம், அதாவது இந்த மகா கும்பாபிஷேகத்தை செய்கின்ற குருக்களுக்கும் இந்த பாகத்திலே 11 பாகத்திலே 1 பாகத்தை கொடுக்க சொல்லி சாஸ்திரங்கள் ஆகமங்கள் சொல்லுகின்றது. மூர்த்தி பேப்யோ பாகமேகம், அதாவது இந்த மகா கும்பாபிஷேகத்திலே கலந்து சிறப்பிக்கின்ற ஏனைய சிவாச்சாரியருக்கு மூர்த்திவர்களாக இருக்கின்ற அனைத்து சிவாச்சாரியருக்கும் பாகமேகம் கொடுக்க சொல்லி இருக்கின்றது. பிராமண போஜனார்த்தம் பாகத்வயம், அதாவது இந்த பிராமணர்களுக்கெல்லாம் இந்த மகா கும்பாபிஷேகம் செய்வதற்கு வந்திருக்கின்றவர்கள், ஜபம் செய்ய வந்திருக்கின்றவர்கள், அவர்களுக்கெல்லாம் அவருடைய சாப்பாட்டுக்காக அதாவது போஷணத்துக்காக 2 பாகம் கொடுக்க சொல்லியிருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் மயிலாக சாப்பிட்டு எந்தவித களைப்புமின்றி இந்த ஜபங்கள் பூஜைகள் வழிபாட்டினே மனதை சிதறவிடாமல் செய்வதனாலே நமக்கு அதனுடைய பலன் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனாலே பிராமண போஜனார்த்தம் என்று சொல்லி 2 பாகத்தை சொல்லியிருக்கின்றார். அதாவது இங்கே கும்பாபிஷேகம் நடைபெற்று நாங்கள் எத்தனை நாள் மண்டலாபிஷேகம் செய்கின்றோமோ அதற்காக 1 பாகமும் இங்கே வகுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே இங்கே 11 திரவியங்களை 11 பாகமாக அதாவது பணத்திலே பிரித்து நாங்கள் கும்பாபிஷேகத்திற்கு வரையறுத்து எப்படி எப்படி எதற்காக நாம் இந்த பணத்தை செலவழிக்க வேண்டும் இந்த தர்ம காரியத்திற்கு என்று தீர்மானிக்கப்பட்ட ஆகமத்தில் சாத்திரோத்தவமாக அப்பொழுது இங்கே அந்த பணத்தினை பாகமாக பிரித்திருக்கின்றார்கள். ஆகவே நாம் செய்கின்ற ஒவ்வொரு கைங்கரியமும் நமக்கு பல மடங்காக அதாவது இறைவனுக்காக நாங்கள் 1 ரூபாய் செலவழித்தால் அது எங்களுக்கு பல மடங்காக கிடைக்கும் என்பதிலே இதுவித ஐக்கமும் இல்லை. ஆகவே இப்பொழுது இந்த திரவியத்தை இந்த பாகமாக பிரித்து இப்பொழுது ஆலயத்தினுடைய நிர்வாகத்தால் அவர்களுடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதனை தொடர்ந்து இங்கே இந்த மகா கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்காக இந்த திரவியங்களுக்கு பூஜை செய்கின்ற நிகழ்வும் அதை தொடர்ந்து இங்கே பத்திரிகை அதாவது இந்த பத்திரிகையிலே என்னென்ன கிரிகைகள் இடம்பெறப்போகின்றது எதையும் நாங்கள் வரையறுத்து எதை எதை செய்யலாம் என்று ஆகமங்களுக்கும் சாத்திரங்களுக்கும் கட்டுப்பட்டுத்தான் இந்த மகா கும்பாபிஷேகம் போன்ற கிரிகைகளை செய்யலாம். அந்த வகையிலே அந்த ஆகம சாத்திரோத்தவமாக என்னென்ன கிரிகைகள் இதில் நாம் செய்யப்போகின்றோம் அவற்றை எல்லாம் உங்களுக்கு அறியத்தந்து இங்கே அனைவரும் வருகை தந்து ஒவ்வொரு நாளும் நடைபெறுகின்ற நிகழ்வுகளே பங்கு வைத்து இறைவனுடைய திருவருடத்துக்கு பரிபூர்ணமாக தர அறிகின்றோம் அறியத்தருகின்றோம். இப்பொழுது பத்திரிகையினுடைய சிறப்பை பற்றி எவற்றை நாங்கள் இப்பொழுது செய்யப் போகின்றோம் என்பதற்கு எல்லாம் உங்களுக்கு அறியத்தருகின்றோம். இப்போது பத்திரிகை வகித்த ஸ்ரீ முத்துமாரியம்மன் துணை வடமராட்சி அல்வாய் வேடந்தை ஸ்ரீ முத்துமாரியம்மன்னாலய தேவஸ்தான புனராவர்த்தன அட்டபந்தன நவகுண்டபட்ச மகா கும்பாபிஷேக பெருஞ்சாந்தி திருவிழா விஞ்ஞாபனம். அம்பிகை அடியார்களே, இலங்கை திருநாட்டில் வடபகுதி வடமராட்சி அல்வாய் வேடந்தைப்பதியில் வீட்டிலிருந்து அருளாட்சிபுரியம் மன்னை ஸ்ரீ முத்துமாரியம்மிகை அம்மனுக்கு உள்மண்டபம் புனரமைக்கப்பட்டு வர்ண வேலைகளோடு புதுப்பொலிவுடன் மகா கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கு திருவருள் கைகூட்டியுள்ளது. நிகழும் மங்களகரமான நிரம்பி வருடம் ஆனி மாதம் 21 நாள் 5/7/2018 வியாழக்கிழமை சப்தமை திதியும் உத்தரட்டாதி நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சிவயோக சுபதினத்தில் காலை
8:57 மணி முதல் 11 மணி வரை உள்ள சிம்மலக்னத்தில் விநாயகர், முத்துமாரியம்மன், முருகன், நவகிரகம், சண்டேஸ்வரர் போன்ற ஏனைய பரிவார தெய்வங்களுக்கும் விமானம், ராஜகோபுரம் அனைத்தும் மகாகுப்பாவிலே நடைபெற இறைவர்கள் கூட்டியுள்ளது. கிரியாகால நிகழ்வுகள்: ஆணி மாதம் 17 1/7/2018 ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணிக்கு கர்மாரம்பம், விநாயகர் வழிபாடு, அருங்கி திரவிய சுத்தி, தனப்பூஜை, திரவிய விவாகம், கணபதி ஓமம், நவக்கிரக ஹோமம், இந்திர பூஜை. மாலை 3:30 மணிக்கு கிராமசாந்தி, பிரவேசபலி, லட்சோக்ன ஹோமம், திசா ஹோமம், மூர்த்தி ஹோமம், வாஸ்துசாந்தி, கோபூஜை. ஆணி மாதம் 18/2/2018 திங்கள் கிழமை காலை 7 மணிக்கு விநாயகர் வழிபாடு, இந்திர பூஜை, ஸ்தூபி ஸ்தாபனம், தீபஸ்தானம், மத்சங்ககிரகணம், சூரிய கிரகணம், கங்கா பூஜை. மாலை 2:30 மணிக்கு விநாயகர் வழிபாடு, அங்குரார்ப்பணம், ரக்ஷாபந்தனம், தர்மத்வஜம் துவஜம் ஏற்றுதல், கடஸ்தாபனம், பிரசன்னாபிஷேகம், பிரசன்னா பூஜை, கலாகர்ஷணம், ஆத்ராஹோமம், யாகசாலா பிரவேசனம், யாக பூஜை, பிம்பஸ்தாபனம், அஷ்டமந்தனம், அக்னிகாரியம், நவாக்னி உபஜனம், தீபாராதனை, திருமறை பாராயணம், பிரசாதம் வழங்குதல். ஆணி மாதம் 19 3/7/2018 செவ்வாய்க்கிழமை காலை 7 மணிக்கு விநாயகர் வழிபாடு, விசேஷ சந்தி, பூத சுத்தி, யாகசாலா பிரவேசனம், 2 யாக பூஜை, 10:30 மணி வரை எண்ணெய் காப்பு வைத்தல், ஹோமம், பூர்ணாகுதி, வேத திருமுறை பாராயணம், பிரசாதம் வழங்குதல். மாலை 4 மணிக்கு விநாயகர் வழிபாடு, பூஜை சுத்தி, யாகசாலா பிரவேசனம், 3 யாக பூசை, மாலா ஹோமம், பூர்ணாகுதி, வேத திருமுறை பாராயணம், பிரசாதம் வழங்குதல். ஆணி மாதம் 20 4/7/2018 புதன்கிழமை காலை 8 மணிக்கு விநாயகர் வழிபாடு, விசேஷ சந்தி, பூஜை சுத்தி, யாகசால பிரவேசனம், 4 பூஜை, ஸ்தாலி பாகம், விசேஷ திரவிய ஹோமம், தேவா வேத திருமறை பாராயணம், பிரசாதம் வழங்குதல். மாலை 3 மணிக்கு விநாயகர் வழிபாடு, பிம்பசுத்தி, கும்பபூஜை, பிம்பசுத்தி, ரக்ஷாபந்தனம், 5 யாக பூஜை, நியாய நவாக்கி பூஜை, பிரசாகுதி, வேத திருமறை பாராயணம், குருமார்களுக்கு வஸ்திர உபசாரம், பிரசாதம் வழங்குதல். ஆணி மாதம் 21/5/7/2018 வியாழக்கிழமை காலை 6 மணிக்கு விநாயகர் வழிபாடு, பூஜதுந்தி, யாக பூஜை, மகாபூர்ணாகுதி, தீபாராதனை, அந்தர்பரி, மகிர்பரி, வேத திருமுறை பாராயணம், யாத்திராதானம், கும்பங்கள் புறப்பாடு, 9 மணிக்கு ஸ்தூபி, ராஜகோபுர விமானம், ஏனைய பரிவார கூட்டங்களுக்கும் கும்பாலுக்கும் மகாகும்பாபிஷேகம், அதனைத் தொடர்ந்து திச தரிசனம், யஜமான அபிஷேகம் நடைபெறும். மாலை 6:30 மணிக்கு வசந்த மண்டப பூஜை, அம்பாள் திருவீதி உலா எழுந்தர்கள், கும்பாபிஷேகம், பத்திரிகையிலே உள்ள வண்ணமாக சர்வபோதகம், சிவஸ்ரீ சுவாமிநாத சிவாச்சாரியா தர்மி ஆதி நிகழ்ச்சி, திருவாக மாதாவை அதிபர் பிரதிட்டா குரு, சிவஸ்ரீ சுரேஸ்வர குருக்கள், சிவாக பிரதிட்டா ஞானபாம கிரியா ஞான ஆகம பிரதான ஆலய பிரதம குரு, சிவஸ்ரீ சிவகுமார குருக்கள், சண்டிகா சண்டியாக சரபம், சர்வசாதகம் சிவஸ்ரீ ராஜசேகர சிவாச்சாரியா, சிவாகம் சிவர்மணி, லண்டன் ஈழவதீஸ்வரானியர், ஏனைய குருமார்களுடைய முன்னிலையிலே அம்மனுடைய திருவருநாளே மகாகுப்பாவினி வைபவம் நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நாராயணமோஸ்துதே, 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 நாரா
பிரதிபாகே மகாலட்சுமி சம்ஸ்தாப்பிய ஜேஷராஜ பிரம்மநாமர் வனஸ்பத ஆனசங்கன் உதிகசி ததாதலம் ஓம் ஏகநந்தாத
விக்கிரகே பகவன் உண்டாத தீமகி தன்னோரந்திப்பது உதயானாத் மூலமந்திரேன குரோபதிஷ்டமார்க்கேன ஆவாஷ்ய ஆவாகன ஸ்தாபன சனிதான சனிரோஹதன திக்பந்தன அபகுண்டன தாவத்தய தேவு பாசாமி சமுத்திராக பதர்ஷ்யான் விரோபார்க்கிருத்மா ஸ்வாகதந்தே கஜானனா ஜிவியாப்ஜான் வத்தசு ஸ்வாகதந்திதி தேவேனோக்தன் பாவுஜான்.